இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம பிரபு தேவா மாஸ்டரும் நம்ம ஏஆர் ரகுமான் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்றாங்கல்ல ஒரு புதிய படம், இந்த படத்துக்கான டைட்டில ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா மழை பிடிக்காத மனிதன் இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிளுக்கான ரிலீசிங் டேட்டு, அதுக்கப்புறமா நம்ம தனுஷ் அண்ணாவோட ஒரு புதிய படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட், அதுக்கப்புறமா நம்ம விமல் அண்ணா வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வந்து நடிக்கிறாருல, இந்த படத்துக்கான டீசர் வந்து ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து இருக்கு இல்ல, இது எல்லாத்தையும் பத்தி அப்படியே ஃபுல்லா வந்து பாத்திரலாம். நம்ம பிரபு தேவா மாஸ்டர் நடிக்கிற ஒரு புதிய படத்துக்கு நம்ம ஏஆர் ரகுமான் சார் வந்துட்டு மியூசிக் வந்து கம்போஸ் வந்து பண்றாருல, இந்த படத்தை கூட மனோஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த படத்தை டைரக்ட் வந்து பண்றாரு. இப்போ அந்த படத்துக்கான டைட்டில ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மூன் வாக் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டிலே வந்து செம டிஃபரெண்டா வந்து இருக்கு. இந்த படத்துக்கான சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது நம்ம ஏஆர் ரகுமான் சாரோட மியூசிக்ல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விஜய் ஆண்டனி நான் நினைக்கிறேன் மழை பிடிக்காத மனிதன் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர June 21 வர வெள்ளிக்கிழமை இந்த படத்துல இருந்து செகண்ட் சிங்கிளான தேடியே போறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு விக்னேஷ் ராஜன் இவரு வந்துட்டு போர் தொழில் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருப்பாரு. இந்த படமும் ரிலீஸ் ஆகிட்டு செம்மையா வந்துட்டாச்சு, பாக்ஸ் ஆபீஸ்லயுமே செம்ம கலெக்ஷன் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தது. இப்போ என்ன நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி விக்னேஷ் ராஜன் இவரு வந்துட்டு நம்ம தனுஷ் அண்ணா வச்சு ஒரு புதிய படத்தை அவர் வந்து டைரக்ட் பண்ண போறாரு, இவரோட டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் அண்ணா ஒரு புதிய படத்துல நடிக்க போறாரு அப்படின்ற நியூஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே இதுக்கான அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலாம், கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், இவரோட டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் அண்ணா நடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம தனுஷ் அண்ணாவோட நடிப்புலயுமே வந்துட்டு ராயன் படம் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் வந்து ஆகும் போது, அதுக்கப்புறமா குபேரா படமும் வந்து கூடிய சீக்கிரமே ரிலீஸ் வந்து ஆகும் போது, அதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல நம்ம தனுஷ் அண்ணா வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு அவர் வந்து ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம டேரக்டர் போஸ் வெங்கட் இவரோட டேரக்ஷன்ல நம்ம விமல் அண்ணா வந்துட்டு சார் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வந்து நடிக்கிறாரு. இந்த படத்துக்கான டீசர் எல்லாம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் வந்து பண்ணிருக்காங்க. இந்த சார் படத்துக்கான டீசர் எல்லாம் வந்து நிஜமா வேற லெவல்ல செமையா வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டீசருக்கான அந்த பிஜிஎம் அதுக்கு அப்போ வந்து ஒரு மியூசிக் வந்து வரும், அந்த மியூசிக்குமே வந்து பயங்கர சூப்பரா வந்திருக்கு. இந்த சார் படத்துக்கு சித்து குமார் வந்து மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் வந்து பண்ணிருக்காரு. இந்த டீசரை பார்க்கும் போதே நம்ம விமல் அண்ணா வந்துட்டு பயங்கரமா அந்த படத்துல நடிச்சு மிரட்டி இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம். இந்த சார் படம் நம்ம விமல் அண்ணாவுக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.